வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் இயர் பார்ட்னர் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதில் செகண்ட் மாடல் இது பாருங்கள், நிறைய மாடல் இருக்குது. செகண்ட் மாடல் பாருங்கள். வென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் கிவன், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காது, அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அதில் பார்த்தீங்கன்னா, வென் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கிவன், ஆனால் எவ்வளோ ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதை கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஷேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதை கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்குது. வென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் கிவன் பட் தி ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் பை தி ஓல்டு பார்ட்னர்ஸ் இஸ் கிவன், இதில் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காது, ஆனால் எவ்வளோ ஷேரை வந்து ரெண்டு பார்ட்னர் ஷேர் பண்ணாங்க, மூணு பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படிதான் இருக்கும். அதில் மேக்ஸிமம் ரெண்டு பார்ட்னர் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ரெண்டு பார்ட்னர் எவ்வளோ ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்த சம்மில். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இவ்வளோதான். இப்போ ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்க, ஃபார்முலா பாருங்கள். நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் ஓல்டு பார்ட்னருக்கு நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ஷேர் இருக்கு நம்மள்கிட்ட, கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓல்டு பார்ட்னருக்கு வந்துட்டு ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் ஆன பிறகு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது போக, அது ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ ஷேர் இருக்குன்னு பார்க்கணும் வேணாமா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கு, நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்னாக்க ஓல்டு பார்ட்னருடைய நியூ ஷேர் என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் தான் ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஓல்டு ஷேர்லேருந்து ஷேரை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காத மைனஸ் பண்ணிட்டாக்க அவருக்கு அது ஓல்டு பார்ட்னருக்கு நியூ ஷேர் கிடச்சிருவோம், ஓல்டு பார்ட்னருக்கு நியூ ஷேர் கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர், ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் எப்படி கண்டுபிடிக்கிறாக்க, சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் பை ஓல்டு பார்ட்னர், ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு நியூ பார்ட்னரோட ஷேர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு பார்ட்னர் இருக்கார் ஏ அப்படின்ட்டு, அவர் ஒரு 2 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பிங்கிறவர் 1 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 1 2 + 1 எவ்வளோது 3, அவ்வளோதான், 3 ஷேர் தான் அவருக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுபோல் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் பாருங்கள், அடுத்து செம்ம பார்க்கலாம். லிஸ்ட் இஸ் 9. ஹரி அண்ட் சலீம் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3. ஹரியும் சலீமும் வந்து பார்ட்னராக இருக்காங்க, அவங்க எப்படி ப்ராஃபிட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க 5:3 ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஓல்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. தே அட்மிட் ஜோயல் ஃபார் 1:8 ஷேர். ஜோயல்னு ஒரு ஆளை வந்து அட்மிட் பண்ணுறாங்க, அவரோட ஷேர் என்னன்னாக்க 1:8, நியூ பார்ட்னர் ஷேரே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 1:8 அப்படின்ட்டு. விச் இஸ் அக்கேஸ் என்டையர்லி ஃப்ரம் ஹரி, ஆனால் அந்த எல்லா ஷேருமே யார் கிட்டேருந்து வாங்கியிருக்காருனாக்க, அவர் ஜோயல் ஹரிகிட்டேருந்து மட்டும்தான் வாங்கியிருக்காரு, சலீம் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணலை, ஹரி மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஃபைண்ட் அவுட் தி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டு சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கேட்டுருக்குது சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவும் கேட்டுருக்கு. ஓகேவா, இதை நல்லா செம்ம பார்த்துங்க. ஹரி அண்ட் சலீம்னு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ப்ராஃபிட் லாஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாங்க, 5:3 ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜோயல்னு ஒரு ஆளை வந்து அட்மிட் பண்ணுறாங்க புதுசாக நியூ பார்ட்னராக, அவருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்க போகிறாங்கன்னா 1:8, அது 8 பங்கில் 1 பங்கு தான் அவருக்கு ஷேர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் விச் ஹி அக்யூஸ் என்டையர் ஃப்ரம் ஹரி அப்படின்னாக்க, அவர் வந்து 1:8 ஷேர் வந்து யார்கிட்ட வந்து ரிசீவ் பண்ண போகிறாருனாக்க, ஜோயல் ஹரிகிட்டேருந்து மட்டும்தான் ரிசீவ் பண்ண போகிறாரு, சலீம் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணலை, அவருக்குள்ள ஷேர் அப்படியே இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைஸ் ஷேரிங் ரேஷியோவும் ஃபைனல் பண்ண சொல்லியிருக்குது, கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இப்போ எப்படி செய்யணும், இந்த ஆன்சர் வந்து எப்படி செய்யணும்னு பாருங்கள். கம்பூட்டேஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ அண்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நம்ம வந்து சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், ஷேர் சாக்ரிஃபைஸ் பை ஓல்டு பார்ட்னர், ஓல்டு பார்ட்னர் வந்து எவ்வளோ ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு முதல்ல பாருங்கள். இதில் வந்து ஹரி மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாரு, ஏன்னா இப்போ நியூ பார்ட்னர் யார், ஜோயலுக்கு என்ன ஷேர் 1:8, 1:8 ஷேரை யார் கொடுக்க போகிறானாக்க, ஹரி மட்டும் கொடுக்க போகிறாரு, சலீம் எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா, ஹரி ஈக்குவல் 1:8 போடுங்க, இதான் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ, ரெண்டுமே இல்லை. ஷேர் சாக்ரிஃபைஸ் பை ஓல்டு பார்ட்னர், ஓல்டு பார்ட்னர் யார், ஹரியும் சலீம் தான். ஹரி வந்து எந்த சாக்ரிஃபைஸுமே, ஹரி மட்டும்தான் 1:8 சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாரு, சலீம் வந்து எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண போகிறது இல்லை. அதை நோட் பண்ணி, ஏன்னா கொஸ்டினில் அப்படி தான் கொடுத்துருக்குது, எண்டையர் ஷேரையும் இந்த ஜோயில் யார்கிட்ட வாங்க போகிறாருனாக்க, ஹரிகிட்ட தான் வாங்க போகிறாரு அப்படின்ட்டு.
இப்போ சலீம் வந்து கொடுக்கலன்னு அர்த்தம், அது நோட் பண்ணிங்க. ஸோ 1/8 அப்படிங்கிற ஷேர் வந்து யார்கிட்டருந்து வாங்குறாரு? சார் ஜோயில் அப்படின்னாக்க ஹரிகிட்டருந்து வாங்குறாரு. அப்போ ஹரி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை ஓல்டு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹரி வந்து 1/8, சலீம் வந்து 0/8 போடுவான். 0/8 எட்டு பங்கில் 0 தான், உண்மையாக அவர் கொடுக்கலாம் இல்லை. ஓகேவா? சாக்ரிஃபைஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்க ஈக்குவல் டு 1:0 தான், நோட் பண்ணிக்கிங்க. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ உள்ளது 1:0. ஏன்னா ஹரி வந்து 8 ஒரு பங்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, சலீம் வந்து 0 தான், அவர் வந்து சாக்ரிஃபைஸே பண்ணலை. ஓகேவா? நல்லா அவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நான் சொல்ல பாருங்கள், ஜோயல் வந்து 1/8 ஷேருக்கு நியூ பார்ட்னர் அட்மிண்ட் ஆகிறார். அந்த 1/8 ஷேரை யார்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுறாருனாக்க ஹரிகிட்டேருந்து மட்டும்தான் ரிசீவ் பண்ணுறார். என்டையர் ஷேரை யார் கொடுக்குறதுனாக்கா ஹரி மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்க கொஸ்டினில். அப்போ சலீம் கொடுக்கவே இல்லைன்னு தான் மீனிங், அது நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஷேர் சாக்ரிஃபைஸ் பை ஓல்டு பார்ட்னர் எப்படி செய்யணும் அப்படின்னாக்க ஹரி ஈக்குவல் டு 1/8. அந்த ஜோயல் உடைய ஷேர் ஃபுல்லாகவே யார் என்டையர் யார் கொடுக்குறது அப்படின்னாக்க ஹரி தான் கொடுக்குறாரு. அப்போ 1/8 ஷேரை வந்து அவர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு அர்த்தம். 1/8 கொடுத்துங்க. சலீம் வந்து சாக்ரிஃபைஸே பண்ணலை, அப்போ 0 கொடுத்துங்க. அப்போ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ என்ன வரும்? 1:0 வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரு பார்ட் வச்சுக்கிங்க. அடுத்து ஓல்ட் ரேஷியோ ஆஃப் ஹரி அண்ட் சலீம் இஸ் 5:3. இது ஃபஸ்ட்டில் இல்லையே இருக்கு பாருங்கள். ஓல்ட் ரேஷியோ உங்களுக்கு 5:3 தான் உங்களோட ஓல்ட் ரேஷியோ. அதை நம்ம அதை எப்பயும் போல் எழுதிங்க. தட் இஸ் 5:3 ரெண்டே 5+3 எழுது 8. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுனாக்க 5/8 3/8 கொடுத்துங்க. ஓகேவா? 5+3 எழுது 8 உங்களுக்கு. அப்போ எப்படி நம்ம எழுதிக்கணும் அப்படின்னாக்க தட் இஸ் 5/8 3/8 எழுதிங்க. அடுத்து பாருங்கள், நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர். நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் இதுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். நம்ம ஃபார்முலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லி தான் ஆரம்பித்தோம். நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர், ஓல்டு பார்ட்னரோட நியூ ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஹரி மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்கும் நம்ம கணக்கு நம்ம அக்கௌண்ட் செய்யணும் பாருங்கள். ஹரி ஈக்குவல்டு 5/8. ஓல்டு ஷேர் என்ன இருக்குது? 5/8 தான். இந்த மேலே பாருங்கள், ஓல்டு ரேஷியோ ஹரி அண்ட் சலீம் கொடுத்துருதா, அதில் ஹரிக்கு எவ்வளோ இருக்குனாக்கா 5/8 தான் இருக்குது பாருங்கள். 5/8 கொடுத்துங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து அவர் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணுறாரு. எவ்வளோனாக்க 1/8 இந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அது 1/8 சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். அது 5 பங்கில் வந்து 1 பங்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். கீழே ரெண்டுமே 8 இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம பிரச்சனை கிடையாது. இப்போ 5-1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 4 தான் உங்களுக்கு. 4/8 ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான், ஒரு ஒன்றுமே கிடையாது. மொத்தம் வந்து ஹரிகிட்ட வந்து 5 ஷேர் இருக்குது, அதில் 1 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். அது 8 பங்கில் 5 பங்கு யார்கிட்ட இருக்குது? ஹரிகிட்ட தான் இருக்குது. அப்போ 8 பங்கில் 5 பங்கு இருக்கிறதுல 1 பங்கு 8 பங்கில் 1 பங்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாக்க பாக்கி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8 பங்கில் 4 பங்கு அவருக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான் சொல்லியிருப்பாருங்க. 5/8 - 1/8 ஈக்குவல்டு 5-1 எவ்வளோனாக 4. 4/8 தான் ஆன்சர் உங்களுக்கு. 8 ஷேரில் 1 ஷேர் அவருக்கு லெஸ் ஆகிடுச்சு, பாக்கி 4 ஷேர் அவர்கிட்ட தான் இருக்குது, ஹரிகிட்ட தான் இருக்குது. இப்போ ஓல்டு பாட்னுடைய நியூ ஷேர் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 4/8 தான் யாருக்கு? ஹரிக்கு. சலீமுக்கு பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், ஓல்டு ரேஷியோ ஆஃப் ஹரி அண்ட் சலீம் கொடுத்து பார்த்தீங்களா, சலீமுக்கு 3/8 இருக்குது. அவர் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரா? இல்லை. அப்போ அதே சேம் ரேஷியோ எழுதியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இப்படி கூட செய்யலாம். எப்படி செய்யலைனாக்கா சலீம் ஈக்குவல் 3/8 - 0/8 ஈக்குவல் 3/8 போடலாம். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே போடலாங்களுக்கு, அவர் சாக்ரிஃபைஸே பண்ணலையே. சலீம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாததுனால சேம் ரேஷியோ அப்படி எழுதியிருக்காங்க, அப்படி எழுதிக்கலாம். அப்படின்னாக்க 3/8 - 0/8 ஈக்குவல் 3/8 நீங்கள் போடலாம். ஓகேவா? இப்படி செய்யலாம். ஸோ சலீம் சாக்ரிஃபைஸ் பண்ணலை. இப்போ பாருங்கள், அடுத்து ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் பார்த்தீங்கன்னாக்க ஜோயல் ஜோயல் எழுதிங்க 1/8 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குது. ரெண்டாவது லைனில் இருக்குது பாருங்கள். ஜோயலுக்கு வந்து அவரோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ பார்ட்னரோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 1/8. இப்போ மூணு முடிஞ்சவங்களும் எல்லாமே கீழே 8 இருந்ததுனால நோ ப்ராப்ளம், நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஹரி சலீம் அண்ட் ஜோயல் ஈஸ். மூணு பேருக்கு நியூ பார்ட்னர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்க இந்த மேலே உள்ள கண்டுபிடிச்சி தான் எடுத்த போகிறோம். ஹரிக்கு பார்த்தீங்கன்னா 4/8 நியூவாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓல்டு பண்ணாத ஹரிக்கு வந்துட்டு நம்ம நியூ ஷேர் கண்டுபிடிச்சிருக்கோம் 4/8 அப்படின்ட்டு 4/8 எழுதிங்க. ஈஸ்ட் சலீம் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலை. ஸோ அந்த கீழே வந்து 3/8 தான் இருக்க அவரோட ஷேரு. 3/8 அப்படி எழுதிங்க. இப்போ ஜோயில் எவ்வளோ ஷேருக்கு சேராரு அப்படின்னாக்க ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் 1/8 1/8 எழுதிங்க. ஸோ நீங்கள் மூணையும் ஆட் பண்ணால் அந்த கீழே உள்ள ஆன்சர் வரணும், 8 வரணும். 4+3+1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 8 தான். 4+3+1 8 கீழே 8 வருது பாருங்கள். 4/8 - 3/8 - 1/8 தட் இஸ் 4:3:1. இதுதான் அவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா? 4:3:1 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய
நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ? இதை பார்த்துக்குங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், நானும் ஃபார்முலாம் படிச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத வந்து ஒழுங்காக கேட்டீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ.